வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து நார்ட் சிஇ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ரிவ்யூக்காக இந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஃபோனை டெய்லி டிரைவராக 5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபோனில் இருக்க பிரச்சனைகள் என்ன, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற எல்லாத்த பற்றி நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பில்டு தான். பில்டு குவாலிட்டியில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். பட் வந்து பின்னாடி வந்து ஒரு ஹாலோ ஃபீல் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு இருக்கும். ரியல்மி 8 ப்ரோ இப்போ வந்து நம்ம சைட் பை சைடு வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோனில் வந்து ஒரு ஹாலோ ஃபீல் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து நாட் அக்செப்டபுள். அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒரு ஐகானிக் அலர்ஸ்லேயும் இந்த ஃபோனில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. மிச்சப்படி வந்து இந்த ஃபோன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒன் அலர் சேஜுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்குது, லாங் டைம் மூவ் வாட்ச் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேல கார்னர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கவர் மற்றும் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒன்ப்ளஸ் நார்ட் சிஇ வாங்குறதுன்னா நம்ம சேனலோட ஸ்பான்சர் ஸ்பிரிக் டெம்பர் கிளாஸ் வந்து வாங்க. ஸ்பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காங்க. கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மித்தபடி பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபோனில் இருக்குது. ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டி பில்ட் கொடுத்துருக்கலான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் இருக்க செகண்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இஷ்யூ. இது வந்து ரேரான சிக்னல்ஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணால் இன்னொரு ஆப் வந்து லான்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் ஆப்பர்ஸ் கிளிக் பண்ணால் அமேசான் லான்ச் ஆகும், இல்லை அமேசான் கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் லான்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து எப்போதான் அது நடக்குது. நம்ம வந்து ஒன்ப்ளஸ் நார்ட் சிஇயில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு டெடிகேட் வீடியோ போட்டிருக்கோம், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்ட் சிஇயோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வயர்ஸ். இந்த ஃபோனில் ஆக்சிஜன் வயசில் நம்ம வந்து அக்கேஷனலாக ஷட்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறோம். ஒரு 15-20% ஆஃப் த டைம் வந்து யூஏல அப்பப்போ வந்து ஷட்டர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராப்ளமாக இல்லை வந்து ஆக்சிஜன் வயஸ் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஷட்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். 60Hz டிஸ்பிளே குறைச்சிங்கன்னா ஷட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாகும். பட் ஒரு ஸ்மூத்தான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் இந்த ஃபோனில் வந்து இல்லைன்னா வந்து சொல்லுவேன். இன்னொரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சிங்கிள் 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. N78 பேண்ட் மட்டும் தான் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நார்ட் சிஇ வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் வந்து வரலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேல வந்து கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா இருக்குது. வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. அவுட்டோர் டிஸ்பிளேலையும் நான் வந்து எந்த இஷ்யூஸும் வந்து இந்த ஃபோனில் வந்து நோட்டீஸ் பண்ணல. ஈஸியாக வந்து நீங்கள் பிரைட் சன்னில் கூட டிஸ்பிளே வந்து பார்க்க முடியும். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு எல்லா டைமும் கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கர் ரெகனைஸ் பண்ணுது. பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். லைட்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஸ்லோவாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாட்டம் ஃபைரிங் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி இந்த ஸ்பீக்கருங்க வரது நல்லா அடிப்பட்டாவே இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரில் கையை வச்சிங்கன்னா போதும், சுத்தமாக வந்து சவுண்டே வந்து கேட்காது. நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து மஃபுல் ஆகும். நார்ட் சிஇயில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோ ஒரு மிக்ஸ்டு பேக்காக இருக்குதுதான் வந்து நான் சொல்வேன். இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரில் நம்ம வந்து கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 3 ஹை கிராஃபிக் கேம்ஸ் கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து 1.5 hours விளாண்டோம். எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. ஃபோனால் நல்லாவே வந்து இந்த கேம்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. நார்மல் யூஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஒரு சின்ன லேக்கோ ஷட்டர்ஸோ நீங்கள் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஹெவியாக அதை டக்கு டக்குன்னு அதை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது மைனர் ஷட்டர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. இதை ஒன் ப்ளஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா நல்லா வந்து இருக்கும். தேர்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் ஆக்சிஜன் வைஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் வைஸ் 11 bloatware வந்து கிடையாது, வெறும் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. மிச்சப்படி நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் எதுவுமே வந்து இந்த ஃபோனில் வந்து கிடையாது. செம க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 64MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 64MP ஆம்னிவிஷன் சென்சர், அதுக்காக 8MP அல்ட்ரா வயலன்ஸ் ப்ளஸ் 2MP தண்டமாக இருக்க ஒரு மோனோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து எப்பயும் போல 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவில் இருக்க இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டேலைட்டில் சூப்பராகவே இருக்குது. மெயின் சென்சர் நல்லாவே வந்து டீட்டெயிலாக இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கான்ட்ராஸ்ட், கலர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து மெயின் சென்சர் கூல் டோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அல்ட்ராவே ஷார்ட்ஸோட சைட் பை சைட் கம்பேர் பண்ணால் லைட்டாக ஒரு கலர்ஷிப் வந்து தெரியும். மேஜர் கலர்ஷிப் கிடையாது, பட் ஒரு லைட் கலர்ஷிப் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அல்ட்ராவே ஷார்ட்ஸ் இருக்க இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் 8MP கேமராவில் கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகுது. பட் குவாலிட்டி வந்து டீசென்ட்டாகவே இருக்குது. எட்ஜ் கலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். போர்ட்ரேட் மோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் வந்து பொக்கேலாம் நல்லா க்ரீமியாக வந்து இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஃபோன் வந்து அக்கேஷனலாக ஆப்ஜெக்டே வந்து பிளர் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் டெடிக்கேட்டாக வந்து மேக்ரோ சென்சர் கிடையாது. நீங்கள் மெயின் சென்சார் மூலமாக தான் வந்து மேக்ரோ ஷார்ட்ஸ் எடுக்கணும். 2x ஜூம் போயிட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படி எடுக்கிற மேக்ரோ ஷார்ட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது.
கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். டேலைட்டில் இருக்கிற செல்ஃபிஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் டோன்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். போர்ட்ரேட் மோடில் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஹேர்லாம் வந்து இந்த ஃபோன் வந்து பிளர் பண்ணிடுறாங்க, அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்பயுமே லோலைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், பட் இந்த ஃபோனில் அப்படி இல்லை, குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. மெயின் சென்சர் இருக்கிற லோலைட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்குது, நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நாய்ஸ் வந்து கம்மியாகும். ஃபோக்கஸிங் இஷ்யூ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்து லோலைட்டில் வந்து இல்லை. அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸும் லோலைட்டில் வந்து டீசெண்டாகவே இருக்குது, லைட்டாக அப்பப்போ சில இமேஜஸில் வந்து க்ரீன் டிண்ட் வருது, மிச்சப்படி எந்த இஷ்யூஸுமே இல்லை. நைட் மோட் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நைட் ஸ்கேப்லாம் வந்து ஒன் ப்ளஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நட்ஸ் ஏதோ ஃபோக்கஸ் டெஸ்ட், நம்ம வந்து டக்கு டக்குனு வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த ஃபோன் வந்து ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. இந்த ஃபோனில் 4K வீடியோ வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் எடுத்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது, வீடியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஓஎஸ் இல்லை, இஎஸ்சி நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ கூட வந்து இந்த ஃபோனில் ஒரு சின்ன ஷேக் கூட வந்து தெரில. ஐக்யூ சிக்ஸோடு நான் வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணுறேன், இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இஎஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து நல்லாவே இருக்குது. லோலைட் வீடியோ வந்து கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம், நாய்ஸ்லாம் பயங்கர விசிபிளாக இருக்குது, பட் இங்கேயும் வந்து ஒன் ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணால் இன்னும் உங்களுக்கு பெட்டர் அவுட் பண்ணி இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். இந்த ஃபோனில் நீங்கள் வந்து ரெண்டு சிம் கார்டு வந்து போட முடியும், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கிடையாது, 4G ப்ளஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. நான் இந்த ஃபோனில் வந்து கால்ஸ்லாம் வந்து பேசி பார்த்தேன், கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. நம்ம பேசுகிறது நம்ம கிளியராக கேட்குது, அவங்க பேசுகிறது நம்மளுக்கு வந்து கிளியராகவே வந்து கேட்குது. 5G பேண்ட் சப்போர்ட் 1A1 தான் இருக்குது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். நான் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே 90Hz தான் வந்து யூஸ் பண்ணேன், 7.5 hours வந்து நம்மளுக்கு சீனா டைம் வந்து கிடச்சிது. நான் வந்து ஃபோனை நல்லா ஹெவியாகவே வந்து யூஸ் பண்ணேன், கலர் பியூட்டி ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து விளாண்டேன், அப்புறம் வந்து கேமரா ஷாட்ஸ் நிறையா எடுத்தேன் 1 hour. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்த்தேன், அப்படி எனக்கு வந்து 7.5 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. நீங்கள் ஆவரேஜ் யூஸ்னால் ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 30W ஆஃப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, 1 hour 15 minutes வந்து பேட்டரி கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் வெடிட் வந்து வரலாம், ஒன் ப்ளஸ் நாட் சி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த ஃபோனில் வந்து காம்ப்ரமைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது, பில் குவாலிட்டி ஒரு பயங்கரமான காம்ப்ரமைஸ் இருக்குது, ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ப்ளஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து நல்லாவே வந்து இருக்குது. சரி, இவ்வளோ காம்ப்ரமைஸ் இருந்து அட்லீஸ்ட் 23,000 பேஸ் மாடல் ஸ்டாக்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேஸ் மாடல் வந்து ஸ்டாக்ல இருக்க மாட்டேங்குது. 25,000 ப்ரைஸ் போகும்போது இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி நாடே வந்து போயிடலாம், இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான பில் குவாலிட்டியாக வந்து கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் அந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் நாட் சியே ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணாமலே இருக்கலாம், உங்கள் பிராண்ட் வேல்யூக்கே ஒரு பிளாக் மார்க் மாதிரி அந்த ஃபோன் வந்து இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து ஒன் ப்ளஸ் நாட் சியோட கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.